வெல்கம் டு ஜாஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒன்றான கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். 1917 பார்த்தீங்கன்னா, அதாவது 1917 சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட அப்கிரடேஷனாக தான் 1986 அதாவது 1986 இந்த மெடிக்கல் காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1972 இந்தியாவுடைய அயர்ன் அண்ட் ஸ்டீல் மினிஸ்டராக இருந்த மிஸ்டர் மோகன் குமாரமங்கலம் அவர்களுடைய நினைவாக இந்த காலேஜ்க்கு கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ்னு பெயர் சுட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1988 அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன் வந்து 1990 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த 1990 அகாடமிக் இயரில் 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆயிருக்கிறாங்க. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 75 இருந்தது 2013 தான் 100 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் யூஜி கோர்ஸை தவிர்த்து 13 பிஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் 6 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்தோம்னா 1642. அதுவே டெய்லி அவுட் பேஷன்ஸோட எண்ணிக்கை 4201. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போனாலே கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கேட்டகரி வைஸ் எப்படி சீட்ஸ் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஓசி கேட்டகரிக்கு 24 சீட்ஸ், பிசி கேட்டகரிக்கு 20 சீட்ஸ், BCM கேட்டகரிக்கு 3 சீட்ஸ், MBC கேட்டகரிக்கு 15 சீட்ஸ், SC கேட்டகரிக்கு 12 சீட்ஸ், SCA கேட்டகரிக்கு 2 சீட்ஸ், அண்ட் தென் ST கேட்டகரிக்கு 1 சீட். ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ், அதாவது 7.5% ரிசர்வேஷனில் வராத கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். அதுவே 7.5% ரிசர்வேஷனில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி லாஸ்ட் இயர் சீட்ஸ் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஓசி கேட்டகரிக்கு 2 சீட்ஸ், பிசி கேட்டகரிக்கு 2 சீட், MBC கேட்டகரிக்கு 1 சீட், அண்ட் SC கேட்டகரிக்கு 1 சீட். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் இருந்த சீட் மேட்ரிக்ஸ். இப்போ அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்ததுங்கிறத கிளியராக பார்க்கலாம். அட்வர்ஸ் 2018 பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 434, இதுதான் லீஸ்ட் கட் ஆஃப் மார்க். அதுவே பிசி கேட்டகரிக்கு 404 இருந்திருக்கு, பிசிஎம் கேட்டகரிக்கு 371 லீஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு, அண்ட் தென் MBC கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 450 லீஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு, SC கேட்டகரிக்கு 294, SCA கேட்டகரிக்கு 270 இருந்திருக்கு, அண்ட் தென் ST கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 273 இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் 2018 இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ். அதுவே 2019 பார்த்தோம்னா, ஓசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 536 இருந்திருக்கு, பிசி கேட்டகரிக்கு 512 இருந்திருக்கு, அதுவே பிசிஎம் கேட்டகரிக்கு 475 லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு, அண்ட் தென் MBC கேட்டகரி பார்த்தோம்னா 481, SC கேட்டகரிக்கு 403 லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு, SCA கேட்டகரிக்கு 331, அண்ட் தென் ST கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 351 இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே 2019 இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ். இப்போது 2018 அண்ட் 19 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத கிளியராக தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 100-110 மார்க்ஸ் வரைக்குமே அதிகமாயிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2018 கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2019. அப்போ 2020 இன்னும் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 2020 என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். 2020, அதாவது லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும், ஓசி கேட்டகரி கேண்டிடேட்க்கு ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க்காக 605 இருந்திருக்கு. அதுவே ரேங்க் பார்த்தோம்னா 851. 605 மார்க்குக்கு என்ன ரேங்க் இருந்திருக்குன்னா 851 இருந்திருக்கு. அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபார் ஓசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இஸ் 579, ரேங்க் வந்து 1571. ஸோ இது ஓசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய லீஸ்ட் கட் ஆஃப் மார்க். அதுவே பிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் 635 இருந்திருக்கு, ரேங்க் வந்து 311, அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் வந்து 596, ரேங்க் வந்து 1074 இருந்திருக்கு. அண்ட் தென் MBC கேட்டகரி கேண்டிடேட்க்கு 632 ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு, ரேங்க் வந்து 342, அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா MBC கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 575 இருந்திருக்கு. இந்த 575 மார்க்குக்கு 1677 ரேங்காக இருந்திருக்கு. அடுத்ததாக பிசிஎம் கேட்டகரி. பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் 574 இருந்திருக்கு, ரேங்க் வந்து 1712, அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா 559 இருந்திருக்கு.
இந்த 559 மார்க்ஸ்க்கு ரேங்க் வந்து 2264. அதே நெக்ஸ்ட் நம்ம எஸ்சி கேட்டகரி பற்றி பார்க்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் 556 இருந்திருக்கு, ரேங்க் வந்து 2383. அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 493 இருக்குது, ரேங்க் வந்து 5502. அதே போல் எஸ்சி ஏ கேட்டகரி கேண்டிடேட்க்கு 485 மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரேங்க் வந்து 5980. அதுவே எந்த மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 438. இந்த 438 மார்க்குக்கு 8904 தான் ரேங்காக இருந்திருக்கு. அட்லாஸ்ட் எஸ்டி கேட்டகரி பார்த்தோம்னா ஒன் கேண்டிடேட் அலாட் ஆயிருக்காங்க, அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்னென்னா 466 இருந்திருக்கு. இந்த 466 மார்க்குக்கு 7124 தான் ரேங்காக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் 2020 கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ். இப்போ இந்த 2020 கட் ஆஃப் மார்க்கை பார்க்குறப்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும், 2018 அண்ட் 19 கம்பேர் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அதாவது 2018 கம்பேர் பண்ணுறப்போ 19 100 மார்க்ஸ்லேருந்து 120 மார்க்ஸ் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 2019 விட 2020 40 மார்க் டிஃப்ரென்ஸில் ஆரம்பித்து 150 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வரைக்குமே கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ இயர் பை இயர் கேண்டிடேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதிக அளவான கேண்டிடேட்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணி நல்ல காம்படேட் பண்ணியிருக்காங்க, அதனாலேயே கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு. இப்போது இந்த இயரும் கேண்டிடேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, ஆனாலும் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறையும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். எந்த அளவு கட் ஆஃப் மார்க்ஸ் அக்யூரேட்டாக குறையும் அப்படிங்கிறது நமக்கு கவுன்சிலிங் நடக்கிறப்ப தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னாலே ஆனுவல் ஃபீஸ் பர் இயருக்கு 13,610 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து ஓசிபி, சிபிசிஎம், எம்பிசி கேண்டிடேட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 9,610 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த காலேஜோட ஜென்ரல் டீடைல், சீட் மேட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கிளியராக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.